உள்ளே ஐசுவரியவானாகிறோம், வாங்கும் போது அவற்றிலிருந்து வெளியே ஐசுவரியவானாகிறோம். ஏராளமான பணம் இருந்தால் நீங்கள் வெளியே ஐஸ்வர்யவான், தாராளமான பணம் இருந்தால் நீங்கள் உள்ளே ஐஸ்வர்யவான். மூணாவது ஒரு பணக்காரன் இருந்திருக்கான், வாசிப்போம் லூக்கா 21:14 இருந்து. இந்த மூன்று பேரை வாசித்து அடுத்து வேகமாக கடந்து சென்றோம். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து என்ன செய்வேன் என்ற கேளு, ஏண்டா குழம்புற, என்ன மாதிரி ஊழியர்கள் இருக்கிறாய, உன நல்ல வழி நடத்துறதுக்கு நிறைய விளைஞ்சிருச்சு, என்ன செய்வேன், தசம பாகத்தை எடுத்து வை, என்ன செய்வேன், காணிக்க கொடு, என்ன செய்வேன், சர்ச்சு கட்டி கொடு, என்ன செய்வேன், ஏழைகளுக்கு கொடு. அவன் யோசிச்சிருக்கான் பாருங்க, என்ன செய்வேன், அடுத்து என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே, சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி, பெருசா கட்டி, எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி, புசித்து குடித்து புரிப்பாயிரு என்று ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அப்புறம் தேவனோ அவனை நோக்கி, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். சேர்த்து வைப்பு தவறு என்று பைபிள் சொல்லவே இல்லை. இவங்க மூணு பேரும் பணக்காரனா இருந்தது பிரச்சனையே இல்லை, இந்த மூணு பேர் உள்ள தரித்திரனா இருந்ததுதான் பிரச்சனை. இதையே நீங்க பேசுகிறீர்கள், நாம் பணக்காரராவதற்கு முன்பாகவே இந்த வியாதி உள்ளே வந்து விடாமல் கர்த்தர்மை பாதுகாப்பாராக. எப்பவுமே பணத்தை டீல் பண்ணாத வரைக்கும் பணாசை இருக்காது, பணத்தை டீல் பண்ணும்போது பணாசை வரும். நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்குறேன், ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ்ன்னு வந்துட்டோம்னா என்ன ஆயிரும், டக்குன்னு வேற ஒரு உள்ளேருந்து வேற ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ நான் யோசிச்சுருக்குறேன், நல்லா தானே இருந்தாங்க அந்த அம்மா, நல்லா தானே இருந்தாங்க ஐயா, ஏன் இப்படி மாறிச்சு அப்படின்னா, மணி ஹேண்ட்லிங்குள்ளே வரும்போது அதான் சொல்ல வரேன். நான் வீட்டில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்க நினைக்கிறது ஈஸி, ஐஸ்கிரீம் பார்ல உட்காந்து ஐஸ்கிரீம், இது அப்படி இருக்கு, கையை தட்டுங்கள்தான் இருக்கு. பணங்கள் கையாளப்படும் போது எனக்குள்ளே தரித்திரம் நுழையாமல் இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன், ரொம்ப முக்கியமானது. இந்த மூன்று ஐஸ்வர்யவான்களும் பைபிள் சொல்லுது, வெளியே ஐஸ்வர்யவான்கள் உள்ளே தரித்திரராய் இருந்தார்கள். இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். பாத்திரத்தின் வெளிப்புறம் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு முதலாவது உட்புறத்தை ஐஸ்வர்யவானாக்கு. As much as we receive, we become rich and richer in outside. As much as we release, we become richer in inside. நாம் உள்ளே மென்மேலும் ஐஸ்வர்யவானாகிறோம், கொடுக்கும்போது உள்ளே ஐஸ்வர்யவானாகிறோம், வாங்கும்போது அவற்றிலிருந்து வெளியே ஐஸ்வர்யவானாகிறோம். ஏராளமான பணம் இருந்தால் நீங்கள் வெளியே ஐஸ்வர்யவான், தாராளமான மனம் இருந்தால் நீங்கள் உள்ளே ஐஸ்வர்யவான். ஆமே, ஆமே. தேவன் ஏராளமான பணத்தோடு தாராளமான மனதோடு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்களை உருவாக்குவதற்கு சரியான அஸ்திபாரத்தை நாளிலே போடுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம்.